மாநில சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினர் பேசியதாவது, மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தின் பேரில் அரசுக்கு சில யோசனைகளை கூற முன் வந்திருக்கிறேன். நிலவரியை அதிகரிக்க போவதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு விவசாயிகள் படும் கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. அப்படி இருக்கும் பொழுது நிலவரியை உயர்த்தி அதனால் வரக்கூடிய பணத்தை உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய போகிறோம் என்று சொல்வது அவ்வளவு உசிதமில்லை என்று நினைக்கிறேன். உள்ளாட்சிகளில் வருமானத்தை நாம் வேறு விதத்தில் அதிகப்படுத்த முடியும். அவைகளுக்கு ஒரு நிரந்தரமான வருவாயை ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் வகை செய்ய வேண்டும். அதற்காக ஒவ்வொன்றுக்கும் 200 ஏக்கர் நிலங்களை கொடுத்து உதவி செய்யலாம். அப்படி செய்தால் அவர்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது எப்படி என்றால், அந்த 200 ஏக்கர் நிலங்களில் உள்ளாட்சி நிறுவனங்கள் ஏராளமான புளிய மரங்களை வைத்து 10 வருஷங்கள் காப்பாற்றினால் அவர்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல வருமானம் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் 10 அல்லது 15 பேருந்துகளை உள்ளாட்சி நிறுவனங்கள் விடுவதற்கும் அனுமதி கொடுக்கலாம். அரசினுடைய வருமானம் குறையாமல் வியாபாரிகளுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்து, வட ஆற்காடு மாவட்டத்தில் அநேக விவசாயிகள் பம்பு செட்டுக்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாததன் காரணமாக அவற்றை உபயோகப்படுத்த முடியவில்லை. எனவே 5 வருஷ கடன் தவணை பணத்தை 10 வருஷங்களில் செலுத்த அரசு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, மின்சாரம் கொடுக்கும் விஷயத்தில் அரசு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கிணறுகளிலிருந்து மேலே தண்ணீர் கொண்டு வருவதற்கு மின்சாரம் அளிக்க வேண்டும். வட ஆற்காடு, செங்கல்பட்டு மாவட்டங்களில் அப்படி மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று அநேக விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அரசு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, ஒவ்வொரு வருஷமும் அரசு வன மகோத்சவம் நடத்தி கொண்டு வருகிறது. செடிகளையும் நட்டு கொண்டு வருகிறார்கள். இது சென்னையிலும் நடக்கிறது, கிராமங்களிலும் நடந்து வருகிறது. அப்படி செடிகளை நடும்போது அவைகளை வெள்ளாடுகள் கடித்து விடுகின்றன என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதனால் தோட்டங்களில் உள்ள பல செடி கொடிகள் பாழடைந்து விடுகின்றன. இதை பற்றி சென்ற 2-3 வருஷங்களாக வரவு செலவு திட்டத்தின் மீது பேசும்போது சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன். எனினும் இதுவரையில் அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. வெள்ளாடுகள் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் இம்மாதிரி வெள்ளாடுகளை வெளியில் விடக்கூடாது என்று உத்தரவு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அப்படி வெளியில் விட்டால் அதற்கு தக்க தண்டனை விதிப்பதாகவும் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். அதற்கு வேண்டிய அதிகாரத்தையும் உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும். வெள்ளாடுகளை வளர்ப்பவர்களுக்கு தக்க வரி விதிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய அதிகாரத்தையும் உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளாடுகளை வைத்திருப்பவர்கள் அவைகளை வெளியே விடாமல் பார்த்து கொள்வதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் நாம் வைக்கும் செடிகள் நன்றாக வளரும். சென்ற வரவு செலவு திட்டத்தில் பேசும்போது கூட்டுறவுத்துறையை ஒரு தனி அமைச்சரிடம் கொடுக்க வேண்டுமென்று சொல்லியிருந்தேன். அப்பொழுதுதான் அது சரியாக நடக்கும். வருகின்ற 5 ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு இயக்கம் சம்பந்தமாக பல முக்கியமான வேலைகளை செய்யப்போவதாக தெரிகிறது. குடிசை தொழில் இன்னும் மற்ற தொழில்களை அதிகமாக நடத்த வேண்டி இருக்கிறது. எனவே அரசு தனியாக ஒரு அமைச்சரை போட்டு அந்த இயக்கத்திற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதோடு என் உரையை முடித்துக்கொள்கிறேன்.